தினசரி பெற்று வானிலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செல்வகுமார் இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் இப்பொழுது எங்கே மழை தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எல்லாம் மழைப்பொழிவு கொடுக்கும் நாளை எத்தனை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உங்களுக்கு மழை உண்டா வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் மழைப்பொழிவு எங்கெல்லாம் இருக்கும் வெயில் எப்படி இருக்கும் அந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ இதெல்லாம் தலா நான்கு சென்டிமீட்டர் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் கரூர் மாவட்டம் பழவிடுதி பால கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா தலா மூன்று சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு மேலும் திருநெல்வேலி மாவட்டம் தலைநகர் திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஏடபிள்யூஎஸ் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வேலூர் மாவட்டம் காட்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தலா இரண்டு சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் வீரபாண்டி கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தேனி மாவட்டம் தேக்கடி மதுரை மாவட்டம் தல்லாகுளம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தலா ஒரு சென்டிமீட்டர் எதிர்பார்த்ததை விட நேற்றைக்கு கூடுதல் பரப்பில் தான் மழை பொழிந்திருக்குன்னு ஏற்கனவே எதிர்பார்த்து எதிர் அறிவித்திருந்தோம் இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா அதை விட கூடுதல் பரப்பாக இருக்கும் நாளை பெரும்பாலான மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் நாளை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அடுத்த நாள் அடுத்த நாள் இருபத்தைந்துக்குள் அனைத்து இடங்களிலுமே நல்ல மழை பொழிவை கொடுத்துவிடும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு கர்நாடக எல்லையோர சரிவில் மழை தொடங்கி இருக்கிறது அதேபோல் வால்பாறைக்கு தெற்கு புறம் மழை தொடங்கி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கூட ஓரிடங்களில் மழை தொடங்கி இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் கூட ஓரி மழை தொடங்க சாதக சூழல் தென்படுகிறது வடகடலோரம் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் குமுடி பூண்டிக்கு வழக்கே பழவேற்காடை ஒட்டி ஊத்துக்கோட்டையை ஒட்டி ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மழை உருவாகி கொண்டிருக்கிறது ஆக எல்லாமே தீவிரமடைந்து மாலையில் கூடுதல் பரப்பில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி இதெல்லாம் உறுதியாக உறுதி என்று சொல்லக்கூடிய இடங்களில் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி தான் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் கரூர் மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மேலும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை கடற்கரையை ஒட்டி வரும் ஆனால் சென்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கூடுதல் வாய்ப்பு தான் தெரியுது உறுதிப்படுத்த முடியவில்லை இன்றைக்கு உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் நாளை உறுதி கடலோரத்தை நெருங்கி வரும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உறுதி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் கடலோரத்திற்கு வரும் அந்த சென்னைக்கு கிழக்கு புறம் அதாவது சென்னை மாநகரை தாண்டி கிழக்கு புறம் செல்வது தான் கொஞ்சம் கடினம் ஆனால் சென்னை மாநகரத்திற்கு மேற்கே காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கு உறுதி கிழக்கு பகுதிக்கும் வாய்ப்பு கூடுதல் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் வாய்ப்பு கூடுதல் அதே போல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது அதே போல் புதுச்சேரி கடலோரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாளை உறுதி அதே போல் கடலூர் மாவட்டத்தோட பெரும்பாலான மேற்கு முக்கால் பகுதிக்கு இன்றைக்கு உறுதி கடலூர் மாவட்ட கடலோரப் பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது போல் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு உறுதியாக இன்றைக்கு பெரம்பலூருக்கு வாய்ப்பு இருக்கிறது அரியலூருக்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது மயிலாடுதுறையோட உள்பகுதி கூட வாய்ப்பு இருக்குது கடலோரமுக்கு கூடுதல் வாய்ப்பு நாளை உறுதி காரைக்காலுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை உறுதி அதே போல் டெல்டா மாவட்டங்களின் அனைத்து மாவட்ட உள்பகுதிக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது கூடுதல் வாய்ப்பு கடலோரத்தை நெருங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நாளை உறுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரும்பாலான உள்பகுதியில் இன்றைக்கு மழைப்பொழிவு உண்டு கடலோரப் பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை உறுதி திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது ஒதுக்கினால் நாளை உறுதி அதே போல் சிவகங்கை மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு மழைக்கு வாய்ப்பு மதுரை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் வாய்ப்பு விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மத்திய பகுதி எல்லாமே ஏற்கனவே நூறு சதவீதம் உறுதியாக மேற்கு பகுதிக்கு அறிவித்திருக்கிறோம் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்கு கிழக்கு பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தோட உள்பகுதிக்கும் இன்றைக்கு உண்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடல் ஓரப்பகுதிக்கும் ராமநாதபுரம் மாவட்ட கடல் ஓரப்பகுதிக்கும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு ஓரத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் புதுக்கோட்டை கடலோரப் பகுதிகளுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது நாளை உறுதி நாளை இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி அடுத்த நாள் இருபத்தைந்தாம் தேதி இந்த மூன்று நாட்களும் பரவலாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கே பெரும்பாலான இடங்களில் மழை பொழியும் இன்றைக்கு ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் நாளை ஒதுக்குதலை விட மழை கூடுதலாக இருக்கும் நாளை நாளைய மறுதினம் அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் வந்து மழை பொழிவை கொடுக்கும் கொடியக்கரை முனைக்கு கூட அதேபோல காரைக்கால் கடலோரம் அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் சந்தேகமாக இருக்கிறது நூறு சதவீதம் உறுதியாக கூற முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் வாய்ப்பு என்று அறிவிக்கப்பட்டு கடலோரத்திற்கு நாளை உறுதி என்று சொல்லப்பட்டிருக்க இடத்துல நாளை நாளைய மறுதினம் அடுத்த நாள் இருபத்தைந்தாம் தேதிக்குள் மூன்று நாளில் இரண்டு நாள் மழைப்பொழிவை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதிக்குள் கிடைக்கும் இன்றைக்கு மழை கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் காற்றுடன் அதாவது எல்லா இடத்துலையும் காற்று இருக்காது ஒரு சில இடங்களில் சூறைக்காற்றுடன் சூறைக்காட்டுன்னு ரொம்ப பயந்துராதிங்க கொஞ்சம் காற்றுடன் ஆலங்கட்டி மழை கண்டிப்பாக இருக்கும் ஆந்திர எல்லையோரம் கண்டிப்பாக ஐஸ் கட்டி மழை இருக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் ஆலங்கட்டி மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அது மதியம் மாலை முன்னிரவு பெய்தால் மட்டுமே ஆலங்கட்டி இருக்கும் நள்ளிரவு அதிகாலையில் ஆலங்கட்டிக்க வாய்ப்பில்லை தூரல் பெரிதாக இருக்கும் ஆனால் இன்றைய மழைப்பொழிவு அதிகாலை வரை நீடிக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு வருவது நள்ளிரவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலையில் ஒரு முறை வந்தாலும் நள்ளிரவிலும் மீண்டும் ஒரு முறை வேறு பகுதிகளுக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் கடல் ஓரத்திற்கு மட்டுமே நூறு சதவீதம் உறுதி கிடையாது அனைத்து மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரள கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து மாவட்ட பகுதிகளுக்குமே மழைக்கு வாய்ப்புண்டு நாளை ஒதுக்குதல் குறைந்து மழைப்பொழிவு பரப்பு கூடும் மறுதினம் மறுதினம் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் ஒதுக்குதல் குறைந்து மழைப்பொழிவு கூடும் இன்றைய விட நாளை பரப்பு கூடி காணப்படும் இன்றைக்கு ஒதுக்கினால் துளியும் கவலை வேண்டாம் மழை இருப்பவர்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அதற்கு பிறகு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுன்னு மாத இறுதி நாட்கள்லெல்லாம் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மழையாவது பொழிந்துவிடும் அதற்கு பிறகும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் எல்லாமே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்போ மழை வந்தாலும் கடும் புழுக்கம் நிலவும் மழை வந்த பிறகு தான் அது குளிர்ச்சியாக மாறும் ஆக புழுக்கம் நிலவும் இடத்தில்தான் வியர்வை அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் மழை பொழிவும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதைவிட மே மாதம் முதல் வாரத்தில் மிகச்சிறப்பான மழை இருக்குது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இருக்கு மூன்றாம் விட நான்காம் தேதி பரப்பில் கூடும் இப்படி மழை பொழிவு முதல் வாரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே கடலோரம் உட்பட அனைத்து பகுதிகளுக்குமே இலங்கைக்கும் மழைப்பொழிவு உண்டுங்க இலங்கைக்கும் இந்த கோடை மழை ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கும் கோடை மழை உண்டு நிகழ்வு மழையும் தெரிகிறது ஆக மே மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கில் நிகழ்வு உருவாகி வடக்கு நோக்கி பயணிக்க சாதக சூழல் நெருங்கி வந்தால் நிகழ்வு மழை அப்பால் போனால் வெப்பச்சரண இடிமழை எந்த வகையிலையும் மழை உண்டு வெப்பச்சரண மழையாக இருந்தால் கடும் புழுக்கம் வியர்வை கொடுக்கும் பெரும்பாலான நாட்கள் வியர்வை அதிகமாக இருக்கும் எல்லா நாட்களுமே வியர்வை இருக்குங்க வெயிலோட அளவு சில நாட்கள் மழை பெய்த நாட்களில் சில நாட்கள் வெயிலோட அளவு டெம்பரேச்சரில் குறைஞ்சாலும் புழுக்கம் குறையாது வியர்வை குறையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய அறிக்கை இன்றைக்கு மதிய அறிக்கையாக பதிவு செய்திருக்கிறேன் மாலை மாலையில் மழை தொடங்கியதும் பரவியதும் மேலும் எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு பொழியும் எங்கெல்லாம் பொழிந்திருக்கிறது இன்றைக்கு மழைப்பொழிவு உறுதியான இடம் எது நாளை உறுதியான இடம் எது என்பதை உறுதிபட அறிவிக்கிறேன் அடுத்த அறிக்கை மாலை ஆறு மணிக்கு இணைந்திருங்கள் வானிலறிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள் நன்றி